எஃப்னா தமிழ் டிவியின் செய்தி அறிக்கை. இன்று 7ஆம் திகதி, 1ஆம் மாதம், 2020ஆம் ஆண்டு. இன்று இலங்கையில் இடம்பெற்ற மிகவும் முக்கியமான செய்தி குறிப்புகளை இன்று எஃப்னா தமிழ் டிவியினூடாக இன்று நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். யாழ்ப்பாணத்தில் சந்த வியாபாரிகள் போராட்டம். யாழ்ப்பாண மாநகர சபையின் முதல்வர் நடவடிக்கையை கண்டித்தும், குத்தகைக்காரர்களின் செயற்பாடுகளை கண்டித்தும் யாழ் கல்வியங்காடு பொதுச்சந்த வியாபாரிகள் கதவடைப்பு போராட்டத்தில் குதித்துள்ளனர். புதிதாக திறக்கப்பட்ட கல்வியங்காடு பொதுச்சந்தை பொறுப்பேற்ற குத்தகையாளர்கள் சந்தையை சுகாதார ரீதியாக ஒழுங்காக சுத்தம் செய்வதில்லை, வரி அறவீட்டை 2 மடங்காக மேற்கொள்கின்றமை போன்ற செயற்பாடுகளை கண்டித்து மீன் சந்தைக்கான பாதை பெரிதாக்கி மாற்றித் தருவதாகவும் இன்னும் சில விடயங்களை வழங்கிய வாக்குறுதியை யாழ் மாநகர சபை முதல்வர் நிறைவேற்றவில்லை என்றும் தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பதாக கல்வியங்காடு பொதுச்சந்தை வியாபாரிகள் அறிவித்துள்ளனர். 4 சிறுமிகளை சீரழித்த குற்றச்சாட்டில் வைத்தியர் கைது. 4 சிறுமிகளை பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்திய குற்றச்சாட்டில் வைத்தியர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அம்பாறை ஹெனகொல்லையில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. கிராமிய வைத்தியசாலையில் கடமையாற்றும் வைத்தியரே கைது செய்யப்பட்டுள்ளார். அபிவிருத்தி தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்னுடன் பேசுவதை விரும்புகின்றேன். கிழக்கு மாகாண ஆளுநர். பாராளுமன்ற உறுப்பினர்கள் மாவட்டத்தின் அபிவிருத்தி தொடர்பாகவும் அங்குள்ள பிரச்சினைகள் தொடர்பாகவும் ஆளுநர் என்ற வகையில் என்னோடு கலந்துரையாடுவதை நான் பெரிதும் விரும்புகின்றேன். இதனால் மாவட்டத்தின் நிலைமையை நான் தெளிவாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதனை ஆரம்பித்து வைப்பது மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநேசனுக்கு நன்றி தெரிவிக்கின்றேன் என்று கிழக்கு மாகாண ஆளுநர் திருமதி அனுராதா அறிவித்துள்ளார். ஜெனீவா கூட்டத்தொடர் ரஷ்ய வெளிவிவகார அமைச்சரின் வருகையை எதிர்பார்க்கும் இலங்கை அரசு. 2 நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு எதிர்வரும் 14ஆம் திகதி ரஷ்ய வெளிவிவகார அமைச்சர் செர்ஜி இலங்கைக்கு வருவார் என்றும் வெளிவிவகார அமைச்சர் வட்டார தகவல் தெரிவிக்கின்றன. அவரின் இந்த வருகையின் போது ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்ச, பிரதமர் மஹிந்த ராஜபக்ச மற்றும் வெளிவிவகார அமைச்சர் தினேஷ் குணவர்தன ஆகியோரை சந்திப்பார் என்றும் தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. அவரது வருகை முக்கியமாக பிப்ரவரி மற்றும் மார்ச் மாதங்களில் ஜெனீவாவில் நடைபெற இருக்கும் ஐக்கிய நாடு கூட்டத்தொடரின் பின்னணியில் முக்கியமானதாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. ஏனெனில் கடந்த அரசாங்கம் அனுசரணை வழங்கிய ஐக்கிய நாடு பிரேரணியை கிழித்தறியப் போவதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது. அத்தோடு அதனை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்றும் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்ச அறிவித்துள்ளார். ரணில் ரஞ்சன் இணைந்து என்னை சுட்டுக்கொல்ல முயற்சித்தனர். நாடாளுமன்றத்தில் மகிந்தானந்த. முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சன் ராமநாயக்கா ஆகியோர் தன்னை கொலை செய்ய முயற்சி செய்துள்ளதாக இராஜாங்க அமைச்சர் மகிந்தானந்த அலுத்கம குற்றம் சாட்டியுள்ளார். ரணில் விக்ரமசிங்க, ரஞ்சன் ராமநாயக்க தன்னை துப்பாக்கியினால் சுட்டுக்கொலை செய்வது தொடர்பாக உரையாடிய சில தொலைபேசி உரையாடல்கள் சமூக வலைத்தளங்களில் வெளியிடப்பட்டுள்ளது. அதில் தன்னை துப்பாக்கியினால் சுடுவதற்கு பயிற்சி வழங்குமாறும் அந்த குற்றச்சாட்டை மறைப்பது தொடர்பாக இருவருக்கிடையில் உரையாடல் இடம்பெற்றுள்ளதாக இராஜாங்க அமைச்சர் மகிந்தானந்த அலுத்கம குறிப்பிட்டுள்ளார். மத்திய வங்கி தயாரித்த தடவியல் தணிக்கை அறிக்கையை பகிரங்கப்படுத்த முடியாது. பிணைமுறை கொடுக்கல் வாங்கல் குறித்த இலங்கை மத்திய வங்கி தயாரித்த தடவியல் தணிக்கை அறிக்கையை சட்டமா அதிபரின் உத்தரவின் பேரில் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்க முடியாது என்று சபாநாயகர் அறிவித்துள்ளார். 2015ஆம் ஆண்டு பிப்ரவரி முதல் 2016 மார்ச் 31ஆம் தேதி வரையான காலப்பகுதியில் திரசேரி பிணைமுறை விநியோகம் தொடர்பான அறிக்கை தயாரிக்குமாறு அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இன்று இடம்பெற்ற நாடாளுமன்ற அமர்வின் போது மத்திய வங்கி தொடர்பான தடவியல் தணிக்கை அறிக்கையை நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வெளியிட வேண்டாம் என்று சட்ட அதிபர் தனக்கு அறிவித்ததாக சபாநாயகர் கரு ஜி சூர்யா நாடாளுமன்றத்தில் அறிவித்துள்ளார். இலங்கையின் மத்திய பகுதியில் பற்றியெறியும் காட்டுத்தி. 10 ஏக்கர் நிலப்பரப்பு நாசம். பதுளை பெரகல கீழ்விகாரல பகுதியில் ஏற்பட்ட காட்டுத்தீ காரணமாக 10 ஏக்கர் நிலப்பரப்பு தீக்கிரையாகியுள்ளதாக கப்புத்தொலை போலீசார் அறிவித்துள்ளனர். கப்புத்தொலை போலீசாருக்கு அல்துமுல்லை பிரதேச மக்கள் ஒன்றிணைந்து பாரிய சிரமத்துக்கு மத்தியில் காட்டுத்தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த தீ பரவலுக்கான காரணம் இதுவரையில் கண்டறியப்படாத நிலையில் சம்பவம் தொடர்பாக அப்புத்தொலை போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். கழிவுநீர் முகாமித்துவம் தொடர்பில் அதிரடி நடவடிக்கை எடுத்து விமர்சனங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்த யாழ் மாநகர சபை. யாழ்குடா நாட்டில் பாரிய அச்சுறுத்தல்களை தோற்றுவித்ததற்கான கழிவுநீரை முகாமை செய்வதற்கு யாழ் மாநகர சபை நடவடிக்கை எடுத்துள்ளது. அந்த வகையில் வடக்கில் முதல் முறையாக 10 மில்லியன் ரூபாய் செலவில் யாழ் மாநகர சபை கழிவுநீரை சுத்திகரிப்பதற்கான தொட்டியை அமைத்துள்ளது. யாழ்ப்பாண நகரில் உள்ள விடுதிகள், உணவகங்கள், வீடுகள் போன்றவற்றுக்கு வெளியேற்றப்படும் கழிவுநீர் யாழ்குடா நாட்டுக்கே பாரிய பாதிப்பாக அமைந்துள்ளது.
இந்த நிலையில் யாழ் மாநகர சபை இந்த விடயத்தில் பாரிய விமர்சனங்களையும் சவால்களையும் எதிர்கொண்டிருந்தது. இதனையடுத்து அந்த பிரச்சினையை தீர்க்கும் வகையில் நாளொன்றுக்கு 80 மெட்ரிக் டன் கழிவு நீரை சுத்தம் செய்யக்கூடிய பொறுமுறை தொட்டிகளை அமைத்து யாழ் மாநகர சபை விமர்சனங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கின்றது. பொருளாதாரத்தையும் பாதுகாப்பையும் உறுதிப்படுத்துவது நோக்கம். பழிவாங்கல் அவசியமில்லை நாமல் ராஜபக்ச. நாட்டில் பொருளாதாரத்தையும் பாதுகாப்பையும் உறுதிப்படுத்துவது எமது நோக்கம் என்ற மாறாக அரசியல் பழிவாங்கலை செய்ய வேண்டிய அவசியம் தமக்கு இல்லை என்று நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச அறிவித்துள்ளார். எதிர்கட்சி தலைவராக இருக்கும் சஜி பிரேமதாசவின் மாவட்டமான அம்பாந்தோட்டையில் எந்தவித அபிவிருத்தி பணிகளையும் மேற்கொள்ளவில்லை என்று நாமல் ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார். அவரது சொந்த மாவட்டத்திலேயே அபிவிருத்தி பணிகளுக்காக ஒதுக்கப்பட்ட பணத்தில் மோசடி இடம்பெற்றுள்ளது என்ற குறிப்பாக அம்பாந்தோட்டை துறைமுக விவகாரம் தொடர்பாக ஆராய்வதற்கு குழு நியமிக்கப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்தோடு முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா தனது சொந்த மாவட்டமான புலனுறுவையில் எவ்வித அபிவிருத்தி பணிகளையும் மேற்கொள்ளவில்லை என்று நாமல் ராஜபக்ச கூறுகின்றார். குறிப்பாக அந்த மாவட்டத்தில் இடம்பெற்ற அபிவிருத்தி பணிகள் 100 to 0 என்று நாமல் ராஜபக்ச குற்றம் சுமத்தியுள்ளார். புதிய 20 ரூபா நாணய குட்டி 2000 ரூபா நாணய தாள்களையும் வெளியிட தீர்மானம். இலங்கை மத்திய வங்கி புதிய வங்கி சட்டம் ஒன்றை அறிமுகப்படுத்த உள்ளதாக மத்திய வங்கியின் ஆளுநர் பேராசிரியர் WG லக்ஷ்மன் தெரிவித்துள்ளார். தற்போது அந்த புதிய வங்கி சட்டத்தை சட்டம் மூலப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் இடம்பெற்று வருவதாகவும் அதற்கமே அதனை அடுத்த வருடத்தில் அமுல்படுத்த எதிர்பார்ப்பதாகவும் கூறியுள்ளார். மத்திய வங்கியின் வங்கிக் கொள்கையில் 13வது வருடாந்த அறிக்கை வெளியிடும் நிகழ்வில் மத்திய வங்கியின் ஆளுநர் பேராசிரியர் WG லக்ஷ்மன் இதனை தெரிவித்துள்ளார். இதேவேளை நிதி பரிவர்த்தனை அறிக்கை சட்டம், பண மோசடி தடுப்புச் சட்டம் மற்றும் தீவிரவாத செயற்பாடுகளுக்கு பணம் வழங்குவதை தடுப்பது குறித்து சட்டம் ஆகியவை தொடர்பாக மேலும் பல திருத்தங்கள் இந்த வருடத்தில் அறிமுகப்படுத்தப்பட இருக்கின்றன. நாட்டில் மற்றொரு கோர விபத்து, 15 பேர் படுகாயம். குருநாகல் மல்பிட்டிய பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் 15 பேர் காயமடைந்துள்ளனர். பேருந்து ஒன்றும் பவுசர் ஒன்றும் மோதிக்கொண்டதில் இந்த அனர்த்தம் ஏற்பட்டுள்ளது. விபத்தில் காயமடைந்தவர்கள் சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த சில தினங்களாக நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் இவ்வாறான விபத்துகள் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்தில் நேருக்கு நேர் மோதிய அரச பேருந்தும் தனியார் பேருந்தும். இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தும் மினி பஸ்ஸும் நேருக்கு நேர் மோதியதில் சாரதிகள் இருவர் காயமடைந்துள்ளனர். இந்த சம்பவம் நுணாவில் தென்னிந்திய திருச்சபைக்கு அருகாமையில் ஏனையின் வீதியில் இடம்பெற்றுள்ளது. கண்டி பகுதியிலிருந்து யாழ் நோக்கி சென்ற இலங்கை போக்குவரத்து பேருந்து முந்தி செல்ல முற்பட்ட வேளையில் யாழ்ப்பாணத்திலிருந்து கொடிகாமன் நோக்கி சென்ற மினி பஸ்ஸுடன் மோதியதில் மினி பஸ் சேதத்துக்குள்ளாகியது. 2 சாரதிகளும் காயங்களுக்கு உள்ள நிலையில் சமாதானமாகி சென்றனர் என்பதும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. போலீஸ் அதிகாரியின் கையை கடித்த லண்டன் பெண். காலி மாவட்டத்தில் பெண் உப போலீஸ் பரிசோதகரின் கையை கடித்த குற்றச்சாட்டில் பிரித்தானிய நாட்டு பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கப்பாவான பிரதேசத்தில் தற்காலிக விடுதியொன்றில் குறித்த பிரித்தானிய பெண் தனது கணவனுடன் தங்கியிருந்த போது போலீசாரின் ஆள் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். இதன்போது குறித்த பெண்ணிடம் அவரது கணவனிடம் கடவுச்சீட்டு கூறப்பட்டது. இந்த நிலையில் பிரித்தானிய பெண் போலீஸ் பரிசோதகரின் கையை கடித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரித்தானிய பிரஜைகளான இவர்கள் கடந்த 10 வருடங்களாக இலங்கைக்கு வந்து செல்வதாக விசாரணைகள் தெரிய வந்துள்ளது. குறித்த இருவரது வீசா கடந்த மாதம் 6ஆம் தேதியுடன் நிறைவடைந்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் துவிச்சக்கர வண்டியில் சென்ற சகோதரர்களை மோதி தள்ளிய ஹயஸ் ரக வாகனம். துவிச்சக்கர வண்டியுடன் ஹயஸ் வாகனம் மோதியதில் மாலை வகுப்புக்கு சென்று வீடு திரும்பிய வேளை சகோதரர்கள் இருவர் காயமடைந்த நிலையில் சாவுகச்சேரி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் ஐயாகடை சந்தையில் இடம்பெற்றுள்ளது. புகையிருந்த தண்டவாள பகுதியிலிருந்து ஏனையின் வீதியை கடந்து மறுபக்கம் சென்ற வேளையில் சாவுகச்சேரி பகுதியிலிருந்து கொழும்பு நோக்கி சென்ற ஹயஸ் ரக வாகனம் மோதியதில் சிறுவனும் சிறுமியும் காயமடைந்துள்ளனர். கச்சா வீதி சாவகச்சேரியினைச் சேர்ந்த விஜயகரன் கவுதிகன் 18, விஜயகரன் சாதினி 14 ஆகியோரை காயமடைந்த நிலையில் சாவகச்சேரி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தமிழ் தேசிய கூட்டமைப்பு உறுப்பினர்கள் அனைவரையும் கைது செய்ய வேண்டும். பிரபல பிக்கு ஆவாசம். நாட்டை பாதுகாக்கும் ஒற்றையாட்சி எதிர்த்து நாட்டை பிளவுபடுத்தும் சமஷ்டியை வலியுறுத்தி கருத்துக்களை தெரிவித்து வரும் ராசம்பந்தன் தலைமையிலான தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் ஜனாதிபதி கோதபாய ராஜபக்ச தலைமையிலான அரசு உடனடியாக கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும் என்று சிங்கள ராவய அமைப்பின் பொதுச் செயலாளர் சுதந்திர தீரர் வலியுறுத்தியிருக்கின்றார். மட்டக்களப்பில் சட்டவிரோதமான வர்த்தகரின் கட்டடம் தற்போது இடித்து தள்ளப்படுகின்றது. மட்டக்களப்பு மாநகர மேயரின் கோரிக்கைக்கு ஊதாசீனம் செய்து நீதிமன்றம் மேன்முறையீடு சென்று இறுதியில் மட்டக்களப்பு மாநகர சபை பக்கமே நீதி வந்தது. இது மாநகர சபைக்கு என்பதை விட மக்களுக்கு கிடைத்த வெற்றியாகும் என்று சட்டவிரோதமாக வீதியை ஆக்கிரமித்து பொதுமக்களுக்கு இடையூறாக முன்னைய காலங்களில்
தமிழர்கள் சிங்களவுடன் சண்டை பிடித்து ஒருத்தரையொருவர் எதிரியாக பார்த்ததனால் எமது உள்ளங்கையில் பலவற்றை இழந்து சகோதர இனத்தவரால் செய்யப்பட்ட ஆக்கிரமிப்புகளையும் எமது நிலங்களையும் பொருளாதார மையங்களையும் கொடுத்துவிட்டு நாம் அவர்களிடம் கூலியர்களாக மத்திய கிழக்கு நாடுகளிலும் அவலப்படுகின்றோம். ஆனால் இந்த நிலை மாற்றத் தொடங்குகின்றது. எமது பகுதி நகரசபை பிரேசபை சீராக இயங்கினால் அவர்களிடம் பறை கொடுத்தவை மீண்டும் எம்மிடம் வந்து சேரும். ஒவ்வொரு மாவட்டத்திலும் மும்மொழி பாடசாலைகள் ஆரம்பிக்கப்படும் மகிந்த ராஜபக்ச. நாடு முழுவதிலும் 1000 பாடசாலைகள் ஆரம்பிக்கப்படும். அத்தோடு ஒவ்வொரு மாவட்டத்திலும் மும்மொழிகளை கற்பிக்கும் பாடசாலை ஆரம்பிக்கப்படும் என்று பிரதமர் மகிந்த ராஜபக்ச அறிவித்துள்ளார். கண்டி பழிப்பான ஸ்ரீ சந்திரனானந்த பௌத்த மகளிர் வித்தியாலயத்தை பிரதமர் இன்று திறந்து வைத்தார். அதன் பின்னர் அங்கு உரையாற்றும் போது புதிய மக்கள் மயக் கொள்கையின் ஊடாக புதிய அரசாங்க நாட்டை சிறப்பாக முன்னெடுத்து வருவதாகவும் பிரதமர் அறிவித்துள்ளார். வெளிநாடு ஒன்றில் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த ஒருவர் உட்பட 2 உயிரிழப்பு. இந்தோனேசியாவில் நடத்தப்பட்ட விருந்து ஒன்றில் விஷமாகியதனால் 2 உயிரிழந்திருக்கின்றனர். அத்துடன் ஒருவர் கண் பார்வையை இழந்துள்ளார் என்று கொழும்பு ஊடகம் தகவல் வெளியிட்டுள்ளது. அந்த நாட்டில் பணிபுரியும் இலங்கையர்களில் ஏற்பாடு செய்யப்பட்ட விருந்தில் இந்த விபரீதம் நடந்துள்ளது. உயிரிழந்தவர்களில் ஒருவர் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த 24 வயதுடைய டி ஜேம்ஸ் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளார். இவர் புகைப்பட கலைஞராக பணியாற்றியதாக தெரிய வருகின்றது. உயிரிழந்தவர்கள் மற்றும் பார்வை இழந்தவர்களின் உடலில் விஷமாகியதாக கண்டறியப்பட்டுள்ளது. உணவு விஷமாகியதாக கண்டறியப்பட்டுள்ளதாக வைத்தியர்கள் அறிவித்துள்ளனர். உயிரிழந்தவரின் சடலம் கட்டநாயக்க விமான நிலையத்துக்கு அனுப்பப்பட்டுள்ளன. உயிரிழந்தவர்களின் பிரேத பரிசோதனை நீர்கொழும்பு மாவட்ட வைத்தியசாலைக்கு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக குறித்த ஊடகம் தகவல் வெளியிட்டுள்ளது. மைத்திரியின் சகோதரரை விலக அழுத்தம். ராஜினாமா செய்தார் குமாரசிங்க சிறிசேனா. முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனாவின் சகோதரர் குமாரசிங்க சிறிசேனா இலங்கை டெலிகாம் நிறுவனத்தின் தலைவர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். இந்த பதவி விலகல் அமுலுக்கு வந்துள்ளதாக டெலிகாம் நிறுவனத்தின் செயலாளர் கொழும்பு பங்குச்சந்தைக்கு அறிவித்துள்ளார். நல்லாட்சி அரசாங்கத்தின் ஆட்சியில் அரசு நிறுவனங்களின் தலைவர் பதவிகளை வகித்த அனைவரையும் பதவி விலகுமாறு புதிய அரசாங்கம் கடந்த நவம்பர் மாதம் அறிவித்திருந்தது. ஏனைய நிறுவனங்களின் தலைவர்கள் பதவி விலகிய போதிலும் குமாரசிங்க சிறிசேனா பதவி விலகவில்லை. அவரை தலைவர் பதவியிலிருந்து நீக்குமாறு டெலிகாம் நிறுவனத்தின் தொழிற்சங்கங்கள் அண்மையில் கடும் எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டு வந்தன. அதேவேளை டெலிகாம் நிறுவனத்தின் தலைவருக்கு 10 லட்சம் ரூபாய் மாதாந்த சம்பளம் வழங்கப்பட்டு வந்ததுடன் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்ச அதனை 2.5 லட்சமாக குறைக்க உத்தரவிட்டிருந்தார் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜெஃப்னா தமிழ் டிவியினூடாக. இன்று இலங்கையில் இடம்பெற்ற மிகவும் முக்கியமான செய்தி குறிப்புகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நன்றி. மீண்டும் இன்னுமொரு விரிவான செய்தி பார்வையில் உங்களை சந்திப்போம். எமது செய்தி சேவைகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை எமக்கு தாருங்கள். நன்றி. வணக்கம்.